இரண்டாவது ஸ்லோகம். அஹிம்சா சத்யமக்ரோதஹ த்யாக சாந்திரபைஷுணம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரசாபலம் இரண்டாவது ஸ்லோகத்தில் மூன்று பண்புகளை பார்த்து முடித்துள்ளோம். அஹிம்சா, சத்தியம், அக்ரோதக. அக்ரோதக என்பது கோபத்திலிருந்து விடுதலை அடைதல், குரோதம் இல்லாமல் இருத்தல். நாம் கோபப்பட்டு பழகியிருக்கின்றோம், ஸ்வபாவமாக இருக்கின்றது, உடனடியாக அது நீங்காது. சில நாள் முயற்சி செய்து கோபம் நீங்கவில்லையே, ஆகவே இனிமேல் கோபத்தை நீக்க முயற்சி செய்ய மாட்டேன் என்று முயற்சியை விட்டுவிடக்கூடாது. அது மெதுவாக நம்மை விட்டு அகலும். முயற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எப்படி முயற்சி செய்ய வேண்டும், கோபத்தை நீக்க எப்படிப்பட்ட சிந்தனைகளை கையாள வேண்டும் என்றெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி அடுத்த பண்பு தியாகக. இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் நான்காவது பண்பு தியாகம். தியாகம் என்ற சொல்லும் சந்நியாசம் என்ற சொல்லும் ஒரே பொருளை கொண்டதுதான். இந்த தியாகம் என்ற சொல்லுக்கும் சந்நியாசம் என்ற சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அல்லது இரண்டுக்கும் உள்ள அர்த்தத்தை 18வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனன் கேட்க இருக்கின்றான். தியாகத்திற்கும் சந்நியாசத்திற்கும் என்ன வேறுபாடு பகவான் அங்கு விசாரம் செய்ய இருக்கின்றார். ஆனால் இந்த இடத்தில் இரண்டையும் நாம் ஒன்றாகவே பார்க்க இருக்கின்றோம். பகவானும் அதிக வேறுபாடை கூறப்போவதில்லை, தியாகம் அல்லது சந்நியாசம். சந்நியாசம் அல்லது தியாகத்தை பற்றி அதிக விளக்கம் அங்கு பார்க்க போகின்றோம். இருந்தாலும் இங்கு சுருக்கமாக பார்க்கலாம். தியாகம் என்பது இரண்டு இடத்தில் நிகழ்கின்றது. ஒன்று ஆந்தரம், இனி ஒன்று பாக்யம். தியாகத்தை நம்ம இரண்டு இடத்தில் செய்கின்றோம். ஒன்று நமக்குள், இனி ஒன்று நமக்கு வெளியே. பாக்யம் என்றால் வெளியே இருக்கின்ற பொருளை தியாகம் செய்தல். ஆந்தரம் என்றால் நமக்குள் சிலவற்றை தியாகம் செய்தல். தியஜ் என்றால் விட்டு விடுதல். சந்நியாசம் என்றாலும் விட்டு விடுதல். ஆந்தரம் பாக்யம் என்று தியாகம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஆந்தரம் என்றால் நமக்குள் எதை விட்டு விடுதல், எதிர்பார்ப்புகளை விடுதல், மற்றவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை விடுதல், அல்லது சில தீய குணங்களை விடுதலே தியாகம்தான். ஒருவர் நமக்கு தீங்கு செய்திருக்கின்றார், அவர் மீது பழிவாங்க வேண்டும் என்ற வெறுப்பு இருக்கின்றது, அவர் செய்த தவறை நாம் விட்டு கொடுத்தல், அது ஒரு விதமான தியாகம். அப்படி நமக்குள் இருக்கின்ற வெறுப்புணர்வு, மற்றவர்கள் செய்த தவறு, மற்றவர்கள் செய்த துரோகம், அவர்கள் நமக்கு செய்த ஹிம்சை, இவைகளையெல்லாம் விட்டு விடுதல், அது தியாகம். அது வந்து ஆந்தரம், குறிப்பாக எதிர்பார்ப்புகள் இவைகளெல்லாம். பிறகு பாக்யம் என்றால் வெளி விஷயங்களை விடுதல். சில பொருள்களுக்கு அடிமையாகி இருப்போம், சில பழக்கங்கள் அல்லது சில பொருள்கள் அல்லது சில சுகங்கள், அந்த பொருள்களை விட்டு விடுதல் தியாகம். இப்போ தியாகம் என்பது உள்ளே பிறகு வெளியே, இந்த இரண்டிலும் செய்கின்ற ஒரு செயல், அல்லது அந்த இரண்டிலும் நாம் விட்டு கொடுத்தல் அல்லது விட்டு விடுதல். பொதுவாக தியாகமானது எதிலிருந்து வர வேண்டும் என்றால் விவேகத்திலிருந்து வர வேண்டும்.
தியாகம் பல காரணங்களினால் வரலாம், அதையெல்லாம் பகவான் பிறகு சொல்ல போகின்றார். சோம்பலினால் வரலாம், மோகத்தினால் வரலாம், ஆனால் விவேகத்திலிருந்து வர வேண்டும். அறிவிலிருந்து வருவதுதான் உண்மையான தியாகம். இப்போ அறிவிலிருந்து எப்படி என்றால், விவேகமானது பழுக்கும் பொழுது வைராகியமாக மாறும். விவேகம் வந்து விவேகமே பக்குவம் அடையும் பொழுது வைராகியமாக மாறும். வைராகியமானது தியாகத்தில் முடியும். இப்போ அறிவு வைராகியமாக மாறி வைராகியம் தியாகத்தில் முடிய வேண்டும். ஒரு பாட்டும் கூட இருக்குது அந்த காலத்து பழைய பாட்டு, அதாவது சட்டி சுடும் அப்படிங்கிறது விவேகம், அதை கையை வச்சு சுட்டுதுன்னா அது வைராகியம், கை விட்டால் அது தியாகம். என்ன வாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது சட்டி வந்து சுடும் அப்படிங்கிற புத்தி இருந்ததுன்னா விவேகம். சில பேர்த்துக்கு புத்தி இருக்கும் ஆனால் தொடமாட்டார்கள். அப்படி தொட்டு அந்த புத்தி வேலை செய்தால், கை சுட்டால் அது வந்து வைராகியம், கையை விட்டால் அது வந்து தியாகம். சட்டி சுட்டது, கை விட்டது. அப்படி விவேகம்ங்கிறது ஒரு பொருளினுடைய தன்மையை காட்டுவது. இந்த பொருள் நிலையற்றது, இது மேலோட்டமாக சுகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை தான் கொடுக்கும் என்கின்ற அறிவு விவேகம். இங்கே விவேகம் ஞானம் என்றால் உலகத்திலுள்ள போகப் பொருள்களினுடைய தன்மையை பற்றிய ஞானம், போகப் பொருள்களுக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது என்கின்ற ஞானம. இது வந்து ஜெகத்தை பற்றிய விவேகம், இந்த உலகத்தை பற்றிய உண்மையான அறிவு. அந்த விவேகம் அபியாசம் செய்து செய்து மனதிற்கு ஒரு பக்குவம் வருகின்றது, அது வைராக்கியம். போகப் பொருள்கள் மீது வருகின்ற ஒரு விலகல், அதை தொடர்ந்து வருவது தியாகம். இப்போ தியாகம் வர வேண்டுமென்றால், பொருள்களையெல்லாம் நாம் விட வேண்டுமென்றால் பொருள்கள் மீது இருக்கின்ற ஆசையை விட வேண்டும். நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், பொருளை தான் தியாகம் பண்ணணும்னு சொல்லுவோம். பொருளை தியாகம் பண்ண வேண்டுமென்றால் பொருளின் மீது உள்ள ஆசையைத்தான் விடணும். ஆசையை விட வேண்டுமென்றால், ஆசைங்கிறது மோகத்தினுடைய விளைவு, மோகம்னா அந்த பொருளில் இருக்கின்ற சுக அம்சத்தை மட்டும் பார்த்தல், அது மோகம். இப்போ மோகம் நீங்க வேண்டுமென்றால் விவேகம் நமக்கு தேவை, அறிவு நமக்கு தேவை. இப்போ அறிவு வந்தால் மோகம் நீங்கும், மோகம் நீங்கினால் ஆசை நீங்கும். ஆசை நீங்கிறது ஆந்தர தியாகம், அந்த பொருளை விடுறது பாஹ்ய தியாகம், அந்த பொருளை நாம் விடுவோம். அப்படி விவேகத்திலிருந்து அறிவிலிருந்து தோன்றி அது வைராகியமாக மாறி அந்த பொருளிலிருந்து விலகி இருத்தல், பொருளை துரத்தல் தியாகம். இந்த தியாகத்தினுடைய மூலம் விவேகமாக இருக்க வேண்டும். மற்ற பல இடங்களில் நாம் தியாகம் செய்வதற்கு காரணம் மேலான அபிமானமும் தியாகத்துக்கு காரணமாக அமையும். இப்போ உதாரணமாக, இப்போ நாட்டு பற்றி உடையவர்களெல்லாம் என்ன செய்தார்கள், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று தன்னுடைய சுகத்தையெல்லாம் தியாகம் செய்தார்கள். இப்போ தேசபக்தி, அதில் வர்ற அபிமானம் உடலுக்கு வருகின்ற சுகத்தையெல்லாம் தியாகம் செய்ய வைத்தது. அதே போல நண்பர் மீது நமக்கு ஒரு நட்பு இருந்தால், அந்த நட்பு என்ற அபிமானம் அவருக்காக பல தியாகத்தை செய்வோம். அதே போல ஒரு தாய்க்கு வந்து தாய்மை என்று வந்தவுடன் குழந்தைக்காக எத்தனையோ தியாகத்தை செய்கின்றாள். இப்படி மேலான அபிமானம் நமக்கு கீழான விஷயத்தை தியாகம் செய்ய உதவி செய்யும். இப்போ இந்த இடத்துல விவேகத்தை விட அபிமானம் முக்கியம் ஆகின்றது. இப்போ உயர்ந்த இடத்தில் வைக்கின்ற அபிமானம் தாழ்ந்ததை விட நமக்கு உதவியாக இருக்கும். சத்சங்கத்துவே நிஸ்ஸங்கத்துவம்னு படிக்கின்றோம். சத்சங்கம் வைத்தால் நமக்கு நிஸ்ஸங்கம் அல்லது துஸ்ஸங்கம் நம்மை விட்டு சென்று விடும். இப்போ மேலான ஒன்றை நாம் பற்றும் பொழுது அந்த பற்றே கீழான ஒன்றை நம் தியாகம் செய்ய முடியும், நாம் விட முடியும். அப்படி அபிமானத்தினால் நாம் தியாகம் செய்வோம். அபிமானம்னா மேலான ஒன்றில் நமக்கு பற்று வரும் பொழுது கீழான ஒன்றை நாம் விட்டு விடுவோம். இப்போ விபீஷணனுக்கு வந்து தர்மத்தின் மீது அபிமானம் வரும் பொழுது உடல் சம்பந்தமான உறவினர்களையெல்லாம் அவனால் துறக்க முடிந்தது. அப்படி உயர்ந்த அபிமானம் நமக்கு வர வர
கீழானதை நாம் துறக்க முடியும். இதே போல் இனி ஒன்று இருக்கு, கீழான ஒன்றில் அபிமானம் வந்துவிட்டால் உயர்ந்ததையும் நாம் துறந்து விடுவோம். அப்படி எதில் நமக்கு அபிமானம் வருகின்றதோ அது மற்றதை துறக்க உதவியாக இருக்கின்றது. சிறிய விஷயத்தில் அபிமானம் வந்தால் பெரிய விஷயத்தை தியாகம் பண்ணுவோம், மேலான விஷயத்தில் அபிமானம் வந்தால் கீழான விஷயத்தை தியாகம் செய்வோம். அப்படி தியாகத்துக்கு இரண்டு மூலம், ஒன்று மூலமான மூலம் விவேகம், அடுத்தது அபிமானம் அல்லது பற்று. பற்றே தியாகத்துக்கு காரணம். என்ன பற்று? மேலானதை பற்றும் பொழுது கீழானதை அப்பொழுதுதான் நாம் விடுவோம். இது வந்து உலக நியதி, இயற்கை. நாம் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்பொழுது எப்போ கீழான படியிலிருந்து காலை எடுப்போம்னா, மேல்படியில் காலை வச்சோம்னா தான் கீழ்ப்படியை காலை விடுவோம். அப்படி கீழ்ப்படியை காலை விடுறது தியாகம். அது எப்பொழுதுனா மேல்படியில் வச்சுட்டு தான், மேல்படியை வச்சிட்டோம் நினச்சிட்டு எடுத்தோம்னா வீழ்ந்து தான் விடுவோமே தவிர அது தியாகம் அல்ல. அப்படி தியாகம் உயர்ந்த விதத்தில் அபிமானத்தை வைத்து கீழானதை விடுதல், அல்லது அறிவின் மூலமாக ஆராய்ச்சியின் மூலமாக வைராக்கியத்தை அடைந்து போகப் பொருள்கள் அல்லது கீழான பொருள்களிலிருந்து விடுதலை அடைதல், பொருளை விடுதல் அல்லது மனதிற்குள் இருக்கின்ற சில அசுத்தங்களை விட்டு விடுதல். இப்போ இந்த தியாகத்தை வந்து பகவான் எப்படி சொல்ல போகிறார்? சிலர் தமோ குணத்திலிருந்து தியாகம் செய்வார்கள், சிலருடைய தியாகம் ரஜஸாக இருக்கும், சிலருடைய தியாகம் சாத்விகமாக இருக்கும்னு பிரிக்கப் போகின்றார். அந்த விளக்கத்தை நம்ம பிறகு பார்க்கலாம். இங்கே மிக சுருக்கமாக பார்த்தால், மோகத்தினால் நாம் தியாகம் செய்தால் அது வந்து தமோ குணத்தின் விளைவு. சிலதை நம்ம விட்டுறோம், ஆனால் உண்மையிலேயே எதனுடைய அடிப்படையில் விட்டுறோம் அப்படின்னா மோகத்தின் அடிப்படையில், அறிவு இல்லாமல் விட்டு விடுவோம். அதை நம்ம விடுறதுக்கு காரணம் நமக்கு அதை அங்கு அறிவு இல்லை. இப்போ ஒரு குழந்தையிடம் 100 ரூபாய் நோட்டை கொடுத்து ஒரு சாக்லேட்டை கொடுத்தோம்னா அந்த குழந்தை எதை எடுத்துக்கும்னா சாக்லேட்டை தான் எடுத்துக்கும், 100 ரூபா நோட்டை எடுக்காது. காரணம் என்னென்னா, இந்த நோட்டில் எவ்வளவோ சாக்லேட் வாங்கலாங்கிற அறிவு அந்த குழந்தைக்கு இல்லை, ஒரு காகிதமாகத்தான் பார்க்கின்றது. அப்போ நம்ம அந்த குழந்தையை தியாகின்னு சொல்லலாமா? 100 ரூபா நோட்டை வீசி எடிஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. காரணம், அது மோகத்தினால் அறியாமையினால் விட்டு விட்டது. பிறகு ரஜஸினாலும் தியாகம் செய்யலாம். ரஜஸ் தியாகம் என்பது ஒரு செயலில் ஈடுபட நமக்கு கஷ்டம் வரும், அந்த கிளேஷத்துக்கு பயந்து கொண்டு விட்டு விடுதல், அதுவும் நமக்கு உகந்ததல்ல. பிறகு சத்துவத்தினால் தியாகம்ங்கிறது நாம் பார்த்த இரண்டு காரணம், அறிவினாலும் உயர்ந்த அபிமானத்தினாலும் விட்டு கொடுத்தல், அதான் சத்துவ குணத்திலிருந்து வருகின்ற தியாகம். பிறகு பகவான் எச்சரிக்கை விடுப்பார், மீதி இரண்டு தியாகம் செய்த போதிலும் தியாகத்தினுடைய பலனை நாம் அடைய மாட்டோம். சாத்விகமான தியாகம் செய்தாதான் தியாகத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இராஜசமான தாமசமான தியாகத்தை நாம் செய்தால் அந்த தியாகத்தினுடைய பலனை அடைய மாட்டோம். தியாகத்தினுடைய பலன் என்ன? அடுத்த வேல்யூவே வருது, சாந்திகி, மன அமைதி. இப்போ மன நிறைவு, மன அமைதி தான் தியாகத்தினுடைய பலன், அல்லது வேதாந்தத்தில் நம்ம முன்னேறி போகிறது தான் தியாகத்தினுடைய பலன். அந்த பலனை நாம் அடைய மாட்டோம், அல்லது எதற்காக தியாகம் பண்ணமோ அந்த லட்சியத்தை நாம் அடைய மாட்டோம். எப்பொழுதுனா இரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் அந்த தியாகம் இருந்தால். அது மட்டுமல்ல, பக்குவம் இல்லாமல் நாம் அதை தியாகம் செய்துவிட்டால் பகவான் வேறொரு இடத்துல எச்சரிக்கை செய்துள்ளார், மித்தியாச்சாரனாக மாறி விடுவோம். இப்போ மித்தியாச்சாரன்னு சொன்னால் வெளி உலகத்துக்கு அவன் தன்னை தியாகி மாறி காட்டி கொள்வான். இப்போ வந்து வேதாந்தமெல்லாம் நம்ம படிச்சுட்டு சில பொருள்களை எல்லாம் நம்ம விட்டு விடணும்னு முடிவு பண்ணிடுறோம். இப்போ எப்போ பார்த்தாலும் எந்த வேதாந்த பிரசங்கத்துக்கு போனாலும் இந்த டெலிவிஷனையும் சீரியலையும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். அதனால் அதை கேட்டுட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், என்னென்னா இனிமேல் நான் சீரியல் பார்க்கறது இல்லை அப்படின்னு முடிவு நமக்குள்ளே பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மாற்றிக்கலாம். என்ன பண்ணிட்டோம், எல்லாத்திட்டையும் வேறு சொல்லிட்டோம், வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லி நான் இனிமேல் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோமா. பிறகு என்ன ஆகுதுன்னா மற்றவங்க பார்த்துட்ருக்காங்க,
நானும் சொல்லிட்டேன் பார்க்கறது இல்லை அப்படின்னு தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி. பிறகு எப்படி பார்க்குறேன்னா, ஒருவர் சொன்னார் அவர் எப்படி டிவி பார்த்தேன்னு, ரூமில் போயிட்டு அந்த கீயினுடைய ஓட்டை இருக்கே அது வழியாக பார்த்துட்டு இருந்தாராம். காரணம், வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இவர் வந்து ஏதோ தியானம் பண்ணுறாரு வேதாந்தம் படிக்கிறாருன்னு நினைக்க, இவர் வந்து அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த சின்ன ஓட்டை வழியாக அந்த டெலிவிஷனை பார்த்தாராம். அப்போ தான் சொன்னார், நான் எப்படி மித்யாச்சாரன் ஆகி விட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு பொருள் மீது இருக்கின்ற பற்று விவேக வைராகியம் வந்ததற்கு பிறகு அப்படி துறக்கணுமே தவிர, ஒரு பொருள் மீது ஆசை இருந்து நான் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லி நாம் துறந்து விட்டால் பிறகு நாளடைவில் அதை நம்ம அனுபவிக்கவும் முடியாது, ஒரு திருடனை போல நம்ம அனுபவிக்க வேண்டித்தது வரும். அதுதான் மித்யாச்சாரன்னு சொல்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த பொருளை துறக்காமல் இருப்பது தான் உகந்தது. இப்போ எந்த ஒரு ஆசையும் பொருளையும் தர்மப்படி நாம் அதை அனுபவிக்கிறதுல சாஸ்திரம் தவறாக சொல்வதில்லை, சாஸ்திரமே அதை வழிவகுத்து கொடுக்கின்றது. அதனால் வந்து சீரியலெல்லாம் பார்க்கலாம், அது சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி எந்த சீரியலை வேணாலும் நீங்கள் பாருங்கள், எது வரைக்குன்னா வைராக்கியம் வர்ற வரைக்கும் பார்க்கலாம். பிறகு வைராக்கியம் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடலாம், அவசரப்பட்டு விட்டு விடக்கூடாது. இந்த தியாகம் செய்தால் நமக்கு கிடைக்கிற வெல்த் என்ன தெரியுமோ, காலம், டைம். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் கிடைக்கும், அந்த காலத்தை சரியாக பக்குவமாக பயன்படுத்துகிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்க வேண்டும். இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பிறகு யாருமே இல்லையே நம்போன்னு உட்கார்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து துயரத்தில் வீழ்ந்து விடக்கூடாது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, நம்ம துறக்கிறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும், துறந்ததற்கு பிறகு பார்க்கவே கூடாது. அப்படி தான் ஒருவர் சொன்னார், துறக்கிறதுக்கு முன்னாடி நீ துறக்கிறத உன்னிப்பார், அதாவது துறக்கலாமா வேண்டாமான்னு, துறந்ததற்கு பிறகு அதை திரும்பி பார்க்காதே. அப்படி ஒரு ஸ்டெப்பு விட்டு போகிறதுக்கு முன்னாடி கவனமாக விட வேண்டும், அவசரப்பட்டு நம்ம வந்து எதையும் விட்டு விடக்கூடாது. பிறகு வந்து அப்படி விட்டிருந்தாலும் மீண்டும் போய் எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது. அறிவுபூர்வமாக உயர்ந்த அபிமானத்தின் மூலமாகத்தான் தியாகத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த தியாகத்தை சாஸ்திரம் இரண்டாக பிரிக்கின்றது வேறொரு ஆங்கிளில். ஒன்று, மோக்ஷத்துக்கு சாதனையாக இருக்கின்ற தியாகம், அதைத்தான் பகவான் இங்கு பேசி இருக்கின்றார். தியாகங்கிறது ஒரு சாதனை. இந்த தியாகத்தின் மூலமாக மன அமைதியை அடைகின்றோம், மன தூய்மையை அடைகின்றோம், எத்தனையோ நன்மைகள் இருக்கின்றது. அந்த தியாகத்தை தான் உபனிஷத்தெல்லாம் தியாகே நைகே அமிர்தத்துவம் ஆனசுகு, தியாகத்தினால்தான் மரணமின்மையை அடைந்தார்கள் என்று தியாகத்தை ஒரு சாதனையாக சொல்லும். பிறகு தேன தெக்தேன புஞ்சீதாகான ஈஷாவாசியத்தில் தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்றெல்லாம் உபனிஷத்து வந்து தியாகத்தை ஒரு சாதனையாக நமக்கு கூறுகின்றது. இது வந்து சாதனையாக இருக்கின்ற தியாகம். தியாகம் மோக்ஷத்திற்கு சாதனை. ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேன, தியாகம் என்ற சாதனையினால்தான் சிலர் மோக்ஷத்தை அடைந்தார்கள் என்று தியாகம் அல்லது சந்நியாசத்தை சாதனையாக சாஸ்திரம் கூறுகின்றது. இந்த தியாகம் எப்படி வர வேண்டும், எப்படி வரக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். பிறகு இரண்டாவது ஒரு தியாகம் இருக்கின்றது அல்லது சந்நியாசம் இருக்கின்றது. அந்த இரண்டாவது வந்து இங்கு சொல்லப்படவில்லை. இப்போ இந்த இடத்துல முதல் தியாகத்தை தான் பகவான் கூறியிருக்கின்றார். தியாகம் என்பது ஒரு சாதகனுக்கு வரவேண்டிய ஒரு சாதனை. இப்போ இரண்டாவது என்பது சாத்தியமாக வருவது. நாம் தியாகம் செய்வதில்லை, நமக்குள் தியாகம் வருகின்றது. சாத்தியம் அல்லது லட்சியம் அல்லது மோக்ஷம், மோக்ஷத்தையே தியாகம்னு சொல்கிறோம். அது இன்னும் இரண்டாவது தியாகம் என்றால், எப்பொழுது நாம் வந்து ஒரு தியாகம் செய்தால் தியாகம் செய்துள்ளோங்கிற உணர்வு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பழம் வாங்கிட்டு வர்றோம், ஆரஞ்சு பழம் ஒன்று வாங்கிட்டு வர்றோம், அது ரொம்ப நல்லா இருக்குது, வீட்டில் இருக்கிற ஒரு ஏழைக்கோ அல்லது யாருக்கோ கொடுக்குறோம்.
அப்போ நம்ம மனதில் வந்து ஒரு உணர்வு, ஒரு நல்ல ஒரு பழத்தை நான் வந்து வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டுக்கு கொடுத்தேன் அல்லது ஏழைக்கு கொடுத்தேன்னு ஒரு தியாக உணர்வு நமக்கு வரும். காரணம் என்ன? அந்த பொருள் நானும் அனுபவிக்க கூடியது, எனக்கும் உகந்தது, இப்போ அந்த பொருளில் நமக்கு வேல்யூ இருக்குது, அதை நம்ம விட்டுறோம், இனியொருவருக்காக விட்டு கொடுக்குறோம். அப்போ நமக்கு என்ன உணர்வு வரும்? அந்த பொருள் நம்ம விட்டு போனவுடன் தியாகம் செய்தோங்கிற ஒரு உணர்வு வரும். அதனால் வர்ற சந்தோஷம் இருக்கே, அதை சாப்பிட்றத விட 100 மடங்கு அதிகமான சந்தோஷம். அதை அனுபவித்து பார்த்தோம்னா தான் நம்ம உணர்வோம். ஒரு பொருளை நம்ம தியாகம் பண்ணும் பொழுது அந்த பொருளை நம்மளே அனுபவித்தா எவ்வளவு சுகமோ அதை விட அதிகமான சுகம் இருக்குது. அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கின்றோம், அது சாதனா லெவல் இருக்கு. அதே பழம் அழுகி கெட்டு இருக்குன்னு வச்சுக்குவோமே, துர்நாற்றத்துடன் இருக்கு, அதை நம்ம எடுத்து குப்பை தொட்டியில் கொட்டுறோம். அப்போ நம்ம மனதில் இந்த பழத்தை தியாகம் பண்ணன்னு ஒரு உணர்வு நமக்கு வருமா, அல்லது தியாகத்தினால் வர்ற சந்தோஷம் நமக்கு வருமான்னா? ரெண்டும் நமக்கு வராது. தியாகம் செய்தோங்கிற உணர்வு நமக்கு வராது, பிறகு தியாகம் செய்ததுனால வர்ற திருப்தி நமக்கு வராது. பிறகு என்ன திருப்தி வரும்னா, டிஸ்போஸ் பண்ணணுங்கிற திருப்தி வேணால் வரும். எப்படியோ இதை நம்ம விட்டு தொலைஞ்சுதேங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். காரணம், எதை நம்ம நீக்கணுமோ அதில் நமக்கு வேல்யூவே இல்லை. நாம் ஒரு பொருள் மீது பற்று இருக்குது, வேல்யூ இருக்குது, ஆனால் அறிவுபூர்வமாக உயர்ந்த அபிமானத்தினால் அதை நம்ம விட்டு கொடுத்தோம்னா தான் தியாகம் செய்தோங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும். இப்போ திருடன் ஜெயிலுக்கு போனான்னா தியாகம் பண்ணுங்கிற உணர்வாக அவனுக்கு வரும். பிறகு விடுதலைக்காக ஜெயிலுக்கு போனவர்கள் எந்த உணர்வோடு உள்ளே இருப்பார்கள்? நான் தியாகம் செய்துட்டு இங்கே வந்திருக்கேங்கிற உணர்வோடு பெருமிதத்தோடு இருப்பார்கள். அப்படி தியாகம்ங்கிறது எப்பொழுது வரும்? எந்த பொருள் உயர்ந்ததோ, எந்த பொருளில் நமக்கு வேல்யூ இருக்கோ, அந்த வேல்யூ இருக்கும் பொழுதே அந்த பொருளை நம்ம விடும் பொழுது நம்ம மனதில் தியாகம்ங்கிற உணர்வு வரும். இப்போ தியாகம்ங்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நான் தியாகிங்கிற உணர்வும் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும். ஒன்றை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த சந்நியாசங்கிறத ஒன்றை செய்யும் பொழுது தான் சந்நியாசி அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும், தான் தியாகிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். இந்த கடைசி தியாகம் அல்லது மோக்ஷ ரூபமான தியாகம்ங்கிறது அந்த தியாகியை தியாகம் செய்தல். நான் தியாகம் பண்ணியிருக்கங்கிறவன் அங்கு சென்று விடுகின்றான். சந்நியாசியை சந்நியாசம் செய்தல் அது வந்து பல ரூபமாக. அந்த தியாகம் ஆத்ம ஞானத்தினுடைய பலன். ஆத்ம ஞானத்தை நம்ம அடைஞ்சோம்னா இறுதியில் அடையிறது வந்து, இறுதியில் நம்ம யாரை தியாகம் பண்ணணும்னா தியாகியை தியாகம் செய்தல். நான் இப்போ தியாகியை தியாகம் பண்ணியிருக்கிறேனேண்ணா, இப்போ ஏது நமக்குள்ள தியாகி? இப்போ வந்து ரோகி போகி தான் இருக்கான் உள்ள. நமக்குள்ள முதல்ல ஒரு தியாகியை அடையணும். அந்த தியாகியை விடுறது தான் கடைசி தியாகம். அதை நம்ம விட முடியாதான், அது நம்மையை விட்டு அது போகணும். அது ஆத்ம ஞான பலன். அது எப்படி போகும்னா, அந்த இடத்துல நாம் எதையெல்லாம் முன்ன தியாகம் செஞ்சு பெருமிதமாக இருந்தோமோ அது மேலே இருக்கிற வேல்யூ எல்லாம் போயிடும், அது மேலே இருக்கிற ரியாலிட்டி போயிடும். ஒருவர் வந்து எல்லா சொத்தையும் தியாகம் பண்ணிட்டார், தியாகம் பண்ணிட்டு அவர் வந்து சன்னியாசியாக இருக்கார், சன்னியாசியாக போயிட்டார், ஏதோ பிச்சை எடுத்துகிட்டு ரோட்டில் சுற்றிகிட்டு இருக்கார். இப்போ உலகமெல்லாம் அவருக்கு என்ன சொல்லும்? இவர் ஒரு பெரிய தியாகி. காரணம் என்னென்னா, அவர் எதை விட்டாரோ அது மேலே உலகத்துக்கு வந்து வேல்யூ இருக்குது, பணத்து மேலேயும் ப்ராப்பர்ட்டி மேலேயும் வேல்யூ இருக்குது. இப்போ அவர் கடைசி தியாகத்தை அடைஞ்சிருந்தார்னா அவருக்குள்ள தியாகிங்கிற எண்ணம் வராது. காரணம், இந்த உலகம் எதன் அடிப்படையில் அவரை தியாகின்னு சொல்லுது என்றால், அவர் விட்ட பொருளின் மீது உள்ள மதிப்பின் அடிப்படையில். அவருக்கு அந்த பொருளின் மீது இருக்கிற மதிப்பு சென்று விட்டால் பிறகு அவர் வந்து தான் தியாகி என்றும் கூட நினைக்க மாட்டார், நினைக்க முடியாது. அப்படி இந்த உலகமே மித்தியா என்று உணர்ந்து விட்டால் நாம் உண்மையிலேயே எதை தியாகம் பண்ணியிருக்கோம்? உண்மையிலே நம்ம எதையும் தியாகம் செய்யவில்லை. சாஸ்திரம் வந்து இதுக்கு கொடுக்குற உதாரணம் காக்க விஷ்டவது. காக்க விஷ்டம்னு சொன்னால் காக்கையினுடைய எச்சில் வந்து நம்மளுடைய ஆடையில் படிந்து விட்டது, அதை நம்ம உடனே க்ளீன் பண்ணிட்டு வர்றோம். இதை போய் வெளியே நான் இன்றைக்கி ஒரு பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருப்போமா? காரணம் என்ன?
அது ஒதுக்கத்தல்ல வேண்டிய ஒதுக்கத்தல்ல வேண்டியது. அப்படி அனைத்தும் நீக்க வேண்டியது, எதுலையுமே சாஸ்வதம் இல்லை என்ற கடைசி ஞானம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிற ஞானத்தினால நமக்குள்ள கிடைக்கிற தியாகம் சந்நியாசம். அது நம்முடைய லட்சியம். அந்த தியாகத்தை இங்கு பகவான் கூறவில்லை. அந்த தியாகத்திற்கு ரிகர்சல் போல் இருக்கிறதா இந்த தியாகம். அதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் இது. நமக்கு எந்த பொருள் மீது வேல்யூ இருக்கோ அந்த பொருளையே அந்த வேல்யூவோடையே நம்ம தியாகம் பண்ணுறோம். அந்த இடத்துல அந்த பொருளையும் நம்ம மதிக்கிறோம். ஆனால் எதை தியாகம் பண்ணுறோம்னா, அந்த பொருளை மற்றவர்கள் பயன்படுத்தட்டும், எனக்கு வேண்டாம், அந்த பொருள் கொடுக்கின்ற இன்பத்தை நான் துறக்கின்றேன் என்று பொருளை துரத்தல். பிறகு மனதிற்குள் இருக்கின்ற சில தீய எண்ணங்களை, குறிப்பாக மற்றவர்கள் செய்த தவறை தியாகம் செய்தல், அது வந்து ஆந்தர தியாகம். மற்றவங்க நமக்கு யாராவது தவறு செய்திருந்தால், ஹிம்சை செய்திருந்தால், அந்த செயல்களையெல்லாம் மனதிலிருந்து நீக்குதல். பிறகு எதிர்பார்ப்புகளையெல்லாம் விட்டு விடுதல். அப்படி உள்ளேயும் வெளியேயும் செய்கின்ற தியாகம். இந்த தியாகம் படிப்படியாக செல்ல வேண்டும். திடீர்னு போகக்கூடாது, மெதுவாக போகணும். அதே போல் சில பொறுப்புகளையெல்லாம் நம்ம விடுறது, அதெல்லாம் நமக்கு வந்து படிப்படியாக செல்ல வேண்டும். இல்லை என்றால் தியாகத்தின கடைசியாக நமக்கு காலம் கிடைக்கும். பிறகு நமக்குள்ளேயே சில ஆசைகளெல்லாம் சம்ஸ்காரங்களெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் கவனமாக பார்த்து படிப்படியாகத்தான் தியாகத்தில் ஈடுபட வேண்டும். அவ்விதத்தில் இது 13வது வேல்யூ. இங்கு பகவான் தெய்வீ சம்பத் என்ற லிஸ்டில் தியாகத்தை கூறியிருக்கின்றார். இது மோக்ஷ ரூபமான தியாகம் அல்ல. மோக்ஷத்திற்கு முன் வெளி பொருள்களையும் அல்லது மனதிற்குள் இருக்கின்ற சில எண்ணங்களையும் தியாகம் செய்தல், விவேகத்தினாலும் வைராகியத்தினாலும் மேலான அபிமானத்தினாலும் வர வேண்டும். சாத்விகமான தியாகமாக இருக்க வேண்டும். இனி நாம் அடுத்த பண்புக்கு செல்லலாம். சாந்திஹி, இது வந்து தியாகத்தினுடைய பலன். சாந்தி என்பதற்கு அமைதி, மன அமைதி. மன அமைதி என்பது ஒரு பொருள். இனி ஒரு பொருள் சமக, மன கட்டுப்பாடு, மன ஒழுக்கம், மைண்ட் கண்ட்ரோல், மனதை நெறிப்படுத்துதல். நம்ம பொதுவாக தியாகம் செய்தால் அந்த தியாகியை வந்து ஐயோ பாவம்னு பார்ப்போம். இப்போ ஒருவர் வந்து எதையாவது விட்டுட்டாருன்னு வச்சுக்கோமே, உடனே எல்லா அவர்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமோ, ஐயோ பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்பார்கள். அது வந்து உலகம். அதே போல் ஒரு திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் தான் என்றைக்குமே தியாகம் பண்ணுவார். யார் தியாகம் பண்ணுறாரோ அவர் தான் கதாநாயகனாக இருப்பார். அப்படி தியாகம் பண்ண உடனே எல்லாம் பரிதாபமாக பார்ப்பார்கள். அந்த டைரக்டர் அப்படி தான் பண்ணுவார், பரிதாபமாக அவரை காட்டி விடுவார். ஆனால் உண்மையிலேயே அப்படி காட்டக்கூடாது. தியாகத்தினுடைய பலன் சாந்திஹி. அது யாருக்கு அவ்வளோ புரியறதில்லை. தியாகம் பண்ணால் எல்லா அவரை பார்த்து அழுகணும், ஐயோ பாவம்னு சொல்லி அவரும் அழுவார் தியாகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே தியாகம் பண்ணுன்னா தியாகத்தினுடைய பலன் வந்து மகிழ்ச்சி. உன்னை விட்டுட்டு உன்னை தியாகம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதை எப்படி காட்டணும், ஆனால் அவரும் மகிழ்ச்சியாக காட்டணும், வர்றவங்களும் மகிழ்ச்சியாக வரணும். இப்போ இந்த கான்செப்ட் பலருக்கு புரிவதில்லை. தியாகத்தினுடைய உண்மையான பலன் மன நிறைவு, சாந்திஹி. அந்த சாந்தி தான் இப்போ நீ அடுத்த வேல்யூவாக பார்க்க போகின்றோம். மனக்கட்டுப்பாடு, மனதை நம்முடைய கட்டுக்குள் வைத்தல். இதையும் ஓரளவு நாம் இப்பொழுது விசாரம் செய்யலாம். இப்போ மனக்கட்டுப்பாடு, மனதை கட்டுக்குள் வைத்தல் என்றால் என்ன? அதாவது சாஸ்திரத்தில் மனதை கரணம் என்று சொல்கின்றது, இன்ஸ்ட்ருமெண்ட். மைண்டு வந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. அதனால தான் அந்த கரணம்னு சொல்கிறோம். வெளியே இருக்கிறதெல்லாம் இந்திரியங்களெல்லாம் பாஹ்ய கரணம், கண்ணு காது இவைகளெல்லாம். மனசு நமக்குள்ளே இருக்கின்ற கருவி அந்த கரணம். இப்போ எந்த ஒரு கருவியும் யாருடைய கையில் இருக்கணும், கர்த்தாவினுடைய கையில் இருக்கணும், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்.
அப்பொழுது தான் அந்த கருவியை நம்ம நன்கு பயன்படுத்த முடியும். இப்போ வெஹிக்கிள் கார் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இவர் பிரேக்கை போட்டால் அது ஸ்பீடாக போகுது, எக்ஸலேட்டரை கொடுத்தா நிற்குதுன்னு வச்சுக்குவோமே, அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் தெரியும், அப்படி இருந்தால் என்ன நிலையாகும்னு சொல்லி. இப்போ எந்த ஒரு கரணமும் கர்த்தாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இப்போ மனம் என்பது ஒரு கரணம் என்றால் அது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும், கர்த்தாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இந்த கர்த்தாவுக்கு லட்சணமே ஸ்வதந்திரக கர்த்தா, இது பாணினி கொடுக்குற லட்சணம். கர்த்தா அப்படின்னா யார், செய்பவன் யார் அப்படின்னா, யாருக்கு சுதந்திரம் இருக்கோ அவர் தான் கர்த்தா. கர்த்தானா டூயர், ஒரு செயலை செய்பவன் கர்த்தா. அந்த கர்த்தாங்கிறவருக்கு வந்து 100% ஃப்ரீடம் இருக்கணும், அப்பொழுது தான் அவர் கர்த்தா. சில பேர் நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுவார்கள், ஆனால் என்னென்னா அவர் அப்படி பண்ணுறதுக்கு 10 பேர் ஆர்டர் இல்லைன்னா கேட்டு தான் பண்ணுவார். அவர் வந்து கர்த்தா கிடையாது, மற்றவங்க சொல்கிறதத்தான் செஞ்சோம்னா அவர் கரணமே தவிர, எப்பொழுது நம்ம கர்த்தாவாக இருக்கோம், நம்மளாக சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக ஒன்றை பண்ணால், யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் யாருடைய ஆர்டரும் இல்லாமல் பண்ணால் தான் கர்த்தா. இப்போ ஒரு மேனேஜிங் டைரக்டர் வந்து பியூனுக்கு வந்து இதை செய் அப்படிங்கிறார், அவன் செய்யும்பொழுது அவன் உண்மையிலேயே அந்த இடத்துல கரணமாக தான் இருக்கான், கர்த்தா வந்து அவர் தான். காரணம் என்ன, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யும்பொழுது அவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி, ஆனால் அவன் வீட்டில் ஏதாவது செய்யும்பொழுது அவன் ஒரு கர்த்தா. இப்படி கர்த்தா அப்படின்னா சுதந்திரமாக இருப்பவன். இப்போ யார் நமக்குள்ள கர்த்தாவாக இருக்கணும் என்றால், புத்தியும் அகங்காரமும் தான் கர்த்தா. அகங்காரம்னா இந்த இடத்துல ஈகோ அல்ல, நான் நான் உள்ள ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானே, அவன் சரியான புத்தியுடன் சேரும் பொழுது கர்த்தாவாக இருக்கின்றான். நமக்கு நல்ல புத்தி இருக்கணும், தெளிவான புத்தியுடன் நான் கர்த்தாவாக இருந்து அந்த கர்த்தாவாக இருக்கின்ற எனக்கு மைண்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் நம்ம மனதை சாஸ்திரம் பிரிக்கின்றது, விஞ்ஞானமய கோஷம் கர்த்தா, மனோமய கோஷம் கரணம். இந்த மைண்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், விஞ்ஞானமய கோஷம்னா புத்தியுடன் கூடி இருக்கின்ற அகம் நான் வந்து கர்த்தாவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அறிவுடைய புத்தி நான் மனதை பயன்படுத்தி என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம். இந்த அறிவுடைய புத்தின்னு ஏன் சொல்கிறோம்னா, அறிவில்லாத புத்தி மனசை தன்னுடைய நாசத்துக்கே பயன்படுத்தி விடும். அப்படி இல்லாமல் சரியான புத்தியுடன் இருத்தல் கர்த்தா. ஆனால் என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னால், நம்முடைய அனுபவத்தில் கர்த்தா கர்த்தாவாக இல்லாமல் கரணமாகின்ற மனம் பல சமயங்களில் கர்த்தாவாக ஆகிவிட்டது, அது ரீப்ளேஸ் ஆகிடுது. கரணமாக இருக்கின்ற மனம் கர்த்தா ஆகிவிட்டது. அது எப்பொழுதுனா, சில சமயம் எல்லா நேரத்திலையும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தாவாக உட்கார்றோம். எப்படின்னா, டாக்டர் சொல்லியிருக்கார் இந்த வயசுக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து 3 இட்லி அதுக்கு அளவான சட்னி தான் சாப்பிடணும்னு உட்கார்றோம். இது யாருனா, இது கர்த்தா. பிறகு அந்த வேலையை ஆரம்பித்த உடனே, சாப்பிட்ற வேலையை ஆரம்பித்த உடனே நமக்கு தான் 3 இட்லி, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் போண்டா வடையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, அந்த வாசனையெல்லாம் அப்படியே வருது. இதை சாப்பிட்றது வந்து மனது தான் சாப்பிடணும். பிறகு எங்கேனா 7 இட்லி 6 போண்டாவில் போய் கடைசியில் நிற்கிது. இதை செஞ்சது யார் அப்படின்னா, மன கர்த்தா இல்லை. ஏன்னா கர்த்தா ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு. என்ன டிசைட் பண்ணியிருக்கார், இவ்வளோ தான் சாப்பிடணும்னு உட்கார்ந்த கர்த்தா போய் கரணந்தான் இந்த வேலையை பண்ணியிருக்கு. எதுன்னா நம்முடைய மனம். அப்போ அந்த கர்த்தா டிஸ்மிஸ் ஆகி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே அது அப்பொழுது தற்காலிகமாக கர்த்தாவாக மாறிவிட்டது. அதுதான் பிரச்சனையாகி உள்ளது. ஆகவே இந்த மனம் வந்து கரணமாக இருந்த போதிலும் கர்த்தாவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தன்மையுடன் கூடியது. அதனால தான் கட்டோபனிஷத்தில் நல்ல உதாகரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த குதிரை இருக்குது, இந்த குதிரையை வந்து நம்ம வண்டியில் ஓட்டும் பொழுது அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, அது வந்து ஒரு கரணமாக இருக்குது. அந்த வண்டியை விட்டதுக்கப்புறம் அது புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது அது கர்த்தாவாக இருக்குது. காரணம் என்னென்னா, அது சுதந்திரமாக எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் புல்லை மேயலாம். அப்போ இந்த குதிரை வந்து கர்த்தாவாகவும் இருக்குது கரணமாகவும் இருக்குது. அதே போல தான் நம்ம மனசு வந்து இந்திரியங்கள் எல்லாம் குதிரைகள் போல.
அதுக்கு வந்து காரணமாகவும் அதை வச்சிருக்கலாம். ட்ரைனிங் ஒழுங்காக கொடுத்துருந்தா, பேசாமல் விட்டோம் அப்படின்னா அதற்குன்னு சுதந்திர பிரவிருத்தி இருக்கின்றது. அப்படி நம்முடைய மனது வந்து பேனாவை போலையோ அல்லது மற்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு போலையோ ஜடமான கரணம் அல்ல. இப்போ கரணமே ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ பேனா இருக்குது, அது ஜடமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கரணம். அதை நம்ம கையில் வச்சுட்டு அது வாட்டுக்கு அது ஒன்று எழுதாது. கர்த்தா என்ன பண்ணுறாரோ அதுபடித்தான் அது எழுதும். ஆனால் வேறு சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது குதிரையை போல, அதை நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் பயன்படுத்துகிறோம், ஆனால் அதற்கென்று சுதந்திர பிரவிருத்தி இருக்கின்றது. அதுபோல தான் நம்முடைய மனம் ஒரு பேனாவையோ கத்திய போலையோ அல்ல, முற்றிலும் ஜடமானது அல்ல. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கின்ற மனம் கர்த்தாவாகவும் செயல்படுகின்றது. ஆகவே சாந்திகி அல்லது சமக என்றால் மனதை கரணமாக வைத்திருத்தல், நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு மனதை வைத்திருத்தல். மனதை சர்வண்ட்டாக வச்சிருக்கிறதா சாந்திகி அல்லது சமக. இல்லை அப்படின்னா மனதை அதனுடைய போக்கில் விட்டோம் அப்படின்னா, மனம் போன போக்கிலே போகக்கூடாதுன்னெல்லாம் சொல்கிறோமல்லவா, அப்படி விட்டோம் அப்படின்னா பிறகு நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டோம். ஆகவே மனதை கரணமாக்குதல், கர்த்தாவாக இல்லாமல் செய்தல். ஞானிக்கு இந்த பிரச்சனை கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த ஞான நிஷ்டை அடைஞ்சவங்களுக்கு மனமும் புத்தியும் அப்படியே ஐக்கியமாகி விட்டது. என்ன அறிவு இருக்கோ அதுபடித்தான் அந்த கரணமும் ஒன்றி விட்டது. அதற்கு முன் ஸ்டேஜில் வந்து அறிவு பிறகு மனம், இரண்டுக்கு இடைவெளி இருக்கின்றது. இப்போ அது வரைக்கும் நம்ம மனதை வந்து கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். இனி நான் அடுத்த கருத்து, இந்த மனதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். மனது மனமானது எந்தெந்த விஷயத்திலையெல்லாம் கரணமாக இருக்கின்றது, அது சரியான கரணமாக இல்லை என்றால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ மனது எப்படியெல்லாம் மனது நமக்கு பயன்பட்டு வருகின்றது, மனதுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, பாண்டேஜ் என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். என்னென்ன ரோல் மனது பண்ணிகிட்ருக்கு, நமக்கு மனது செய்கின்ற செயல்கள் என்ன, அதாவது மனதை இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டோம், என்னென்ன வேலையெல்லாம் நமக்கு செய்து கொண்டு இருக்கின்றது. இப்போ கருவின்னு சொன்னால், இப்போ கார்னு சொன்னால் என்ன வேலை பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்து செல்லும். அப்படி இந்த மனது நமக்கு செய்கின்ற செயல்கள் என்ன, மைண்டு டியூட்டி டு அஸ், மனதனுடைய டியூட்டி என்ன. இப்போ முதல் கருத்து, மனமானது பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு சாமானிய காரணமாக இருக்கின்றது. நம்ம வந்து பிரத்யக்ஷ பிரமாணம்னா அறிவை அடைவதற்கு பொதுவான காரணமாக செயல்படுகிறது. சாமானிய காரணம் ஃபார் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்னு என்ன, கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா, பிறகு நாக்கு வழியா நம்ம அறிவை அடைகிறோம். இந்த அறிவுக்கு மனது சாமானியமான கருவி. சாமானிய கருவின்னு சொன்னால், கண்ணிலிருந்து அறிவு அடைகிறதுக்கும் மனதினுடைய துணை தேவை, காதிலிருந்து அறிவு அடைகிறதுக்கும் மனதினுடைய துணை தேவை, மூக்கிலிருந்து நாக்கிலிருந்தும் தொட்டு உணர்வதிலிருந்தும் அறிவு அடையணும்னா மனம் தேவை. இப்போ கண்ணு திறந்திருக்கு, மனம் கண்ணுக்கு பின்னாடி இருந்தால் தான் அறிவு வரும். மனம் வந்து காதில் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, கண்ணு திறந்திருந்தாலும் நமக்கு ஞானம் வராது. அதனால தான் சில பேர் பார்த்துட்டே இருப்பார்கள், நம்மை பார்த்துருக்க மாட்டார்கள். பல மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வருதுன்னா, அன்னைக்கு என்னை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டான், கண்டுக்காமல் போயிட்டான்னா, அவன் கண்டுக்காமல் போகலை, அவன் மனசு வேற எங்கேயோ இருந்திருக்கு, அதனால் அவன் கண்டுகொள்ளவில்லை. அப்படி சாமானிய காரணமாக இருக்குது பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு. பிறகு யூகித்தல் போன்ற மற்ற பிரமாணங்கள் எல்லாம் இருக்குது, அனுமானம் முதலிய பிரமாணமெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மனம் விசேஷ காரணம். சிலதெல்லாம் நம்ம யூகம் செய்தே சிந்தனை செய்தே ஒரு டேட்டாவை வச்சுட்டே நம்ம வந்து சில நாலேஜ் அடைய வேண்டியது இருக்குது, அதுக்கு வந்து அதிக ரோல் மனசுக்கு இருக்குது. இப்போ ஒருவருடைய பிஹேவியரை பார்க்குறோம், பார்த்துட்டு இவர் இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம், அவருடைய இன்டென்ஷன் என்ன, என்ன பாவனையில் இந்த மாதிரி எங்கிட்ட பேசுகிறார் என்று நம்ம சிந்திச்சு என்ன ஞானத்தை நம்ம அடைகிறோம், அவருடைய பிஹேவியர் செயலை கண்டு தான் பார்க்குறோம்.
பிறகு அவர் மனதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கின்ற இன்டென்ஷன் இருக்கே பாவனை, அதை நம்ம கண்டுகொள்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மனசை பயன்படுத்துகின்றோம். அப்போ மனதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வருகின்றது. அப்போ அனுமானம் முதலிய பிரமாணத்திற்கு விசேஷ கரணம், இந்த ரெண்டு மனதுக்கு வந்து முக்கியமான கரணமாக இருக்கு. அதாவது நம்முடைய அனுபவத்துக்கு சாமான்யமான கரணமாக இருக்கு, பிறகு யூகம் முதலியவைகளுக்கெல்லாம் தர்க்கத்துக்கெல்லாம் விசேஷ கரணமாக இருக்கு. இப்போ மூன்றாவது வந்து சுகதுக்க அனுபவத்துக்கும் மனசு தான் நமக்கு கருவியாக இருக்கின்றது. சுகத்தை அனுபவிக்கினாலும் மனசு வேண்டும், துக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் மனசு தான். இப்போ சுக துக்கமும் மனதில் தான் வெளிப்படுகின்றது. அது எப்படி தெரிகிறதுனா, ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் இல்லை அப்பொழுது துக்கமும் கிடையாது சுகமும் கிடையாது. சுகம்னா விஷய சுகம் கிடையாது, தூங்கிறதுனால வர்ற ஒரு சுகம் இருக்குது அது வேறு. அப்படி சுக துக்கத்தை வெளிப்படுத்துகிற இடமும் மனது தான். இது மனதினுடைய மூன்றாவது வேலை. இதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது மனதுக்கு. மனம்ங்கிறது நல்ல குணம் அல்லது தீய குணத்தினுடைய ஒரு ஸ்டோர் ஹவுஸாகவும் மனசு இருக்குது. நல்ல குணத்தை எல்லாம் நம்ம எங்கே வச்சுருக்கோம்னா, நல்ல குணத்தை வந்து காலில் வச்சுருக்கேன் கையில் வச்சுருக்கேன்னு நான் சொல்லுவான், அவருக்கு வந்து ஒரு நல்ல குணம் இருக்குது, அது வந்து சுண்டு விரலில் வச்சுருந்தாரு ஆக்சிடெண்ட் ஆகி அது போயிடுது அதனால் நல்ல குணமும் போயிடுதுன்னு நான் சொல்கிறோம். நம்ம உடலில் எந்த பகுதியிலையும் குணத்தை வச்சுருக்கிறது இல்லை. தீய குணமோ நல்ல குணமோ நம்ம வச்சிருக்கிற இடம் நம்முடைய மனது தான். இப்போ நம்முடைய மனது தான் ஸ்டோர் ஹவுஸ். எப்படின்னா நல்ல குணத்துக்கும் கெட்ட குணத்தினுடைய இருப்பிடம் மனது தான். பிறகு கடைசியிலையும் கூட ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஞானம் அடைகிறதுக்கும் மனசு காரணம், ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டை அடைய தியானம் முதலிய கர்மத்துக்கும் மனசு தான் முக்கியமான கருவியாக இருக்குது. குறிப்பாக தியானத்திற்கு நம்ம எதை யாரை பயன்படுத்துகின்றோம், மனதை தான் பயன்படுத்துகின்றோம். இப்போ ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு போகணும்னா மனதினுடைய கோஆப்ரேஷன், மனதினுடைய துணை தேவை. அந்த நேரத்தில் யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், உலகமே நமக்கு பகைவனாகட்டும், ஒரே ஒரு நண்பன் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். யார்? நம்முடைய மனம். அவன் மட்டும் நமக்கு நண்பனாக இருக்கட்டும், உலகமே பகைவனாக இருந்தாலும் நமக்கு யாரும் தடை இல்லை. உலகமே நண்பர்களாக இருக்கிறார்கள், ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு எனிமீனா, யார்னா என்னுடைய மனம். சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய பலா போன மனம் இருக்கே அப்படின்னு சொல்லி வெந்து கொள்வார்கள். அந்த மனம் மட்டும் பகைவனாக இருக்கட்டும், ஒன்றையும் சாதிக்க முடியாது. இது போல் நம்ம மனதுக்கு பல ரோல் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம்னா, ஒழுங்கான கருவியாக மனம் இல்லை என்றால் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். பிளேடு முதல் கொண்டு அல்லது சைக்கிள் முதல் கொண்டு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வச்சுருந்தோம்னா, அல்லது குக்கர் முதல் கொண்டு எந்த ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தினாலும் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். இந்த மனது வந்து இத்தனை வேலையை பண்ணிகிட்ருக்கு, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது டைம் கொடுக்குறோமான்னா கிடையாது. ஓடுற வரைக்கும் ஓடுட்டேன். சில பேர் அப்படித்தான் உன்னை வாங்கி போட்டுருவார்கள், ஓடுற வரைக்கும் ஓடுட்டுன்னு சொல்லி இந்த மனசை வந்து ஓடுற வரைக்கும் ஓடுட்டுன்னு ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒழுங்காக இல்லைன்னா என்னென்ன டேமேஜ் வரும்னு நம்ம பார்ப்போம். இந்த எச்சரிக்கையெல்லாம் எதற்குன்னா, அப்போ தான் ஒழுங்காக மனதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், சாமானிய கரணம் ஃபார் ஞானம்னு பார்த்தோம். இப்போ மனதை ஒழுங்காக வச்சுக்கலைன்னா நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்திலிருந்தும் கூட அறிவையே அடைய முடியாது. காரணம் என்ன, உன்னை பார்ப்போம் ஒழுங்காக பார்க்க மாட்டோம், உன்னை கேட்போம் ஒழுங்காக கேட்க மாட்டோம். ஆஃபீஸில் அப்படி தான், பாஸ் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு சில விஷயத்தை சொல்லுவார், அஞ்சு மேட்ரை சொல்லுவார், இதையெல்லாம் பண்ணிட்டுவான்னு. இவன் ஒன்றை கேட்பான் ரெண்டை கேட்பான், மீதி நேரம் இவன் மைண்டு வேறு எங்காவது ஓடி இருக்கும், அதுக்கப்புறம் ஒழுங்காக செய்ய மாட்டான். இப்போ பிரத்யக்ஷ பிரமாணம் நமக்கு வேலை செய்யணும்னா நம்ம வந்து இந்திரியங்களையெல்லாம் பயன்படுத்தி ஒழுங்காக அறிவை அடைய வேண்டும் என்றால் மனம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். ஒருவர் ஒன்று சொன்னால் அதை கேட்கணும், அல்லது ஒன்றை பார்க்கும் பொழுது ஒழுங்காக பார்க்கணும். அறகுறையாக பார்ப்போம், அறகுறையாக கேட்போம், அறகுறையாக எல்லாத்தையும் பண்ணுறது. அப்போ என்னன்னா, ஏன் பண்ணுறோம்னா மனம் அந்த நேரத்தில் கிடையாது.
உன்னை பார்த்துட்டு வான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பாதியை பார்த்துட்டு வருவோம். அப்போ என்னன்னா மனம் வந்து ஒழுங்காக இல்லை, எங்கேயோ போயாச்சு, எதையோ நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறது, எதையோ நினச்சிட்டு சாப்பிட்றது, எதையோ நினச்சிட்டு பேசுறது. அப்படி மனம் ஒழுங்காக இருந்தால் தான் பிரத்யக்ஷ பிரமாணத்திலிருந்து அறிவு வரும். அறிவுக்கு பிரமானு பேர். அந்த பிரமா வரலினா அதே சமஸ்கிருதத்தில் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், பிரமா. பிரமான மிஸ்டேக்னு அர்த்தம், தப்பான அறிவு நமக்கு வரும். அப்போ மைண்ட் ஒழுங்காக இல்லைனா நம்ம ராங் நாலேஜ், தப்பான அறிவு அடைவோம். இரண்டாவது வந்து அது ரொம்ப முக்கியம், விசேஷ கரணம் ஃபார் அனுமானம். அதாவது நம்ம பல சமயங்களில் யூகிச்சு அடைய வேண்டிய அறிவு பல இருக்குது. இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம், கொஞ்ச நேரம் இருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி நாம் தொடர்ந்து இங்கே இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்களா இல்லையான்னு முடிவு பண்ணணும். நாலு முறை அவர்கள் வாட்சை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே, நமக்கு புத்தியே இல்லைன்னா பார்க்கட்டுமே, என்னுடைய வாட்சை காட்டுமான்னு வேற காட்டுவோம். ஏன் வாட்சை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் போங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் யூகம், இதெல்லாம் யார் பண்ணணும்னா மைண்டு செய்யணும். இப்போ வெளி இருக்கிற சில இதெல்லாம் இங்கிதம்ங்கிறது, வெளி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு சொன்னால் மனதிற்கு சூக்ஷ்ம புத்தி தேவை. அப்போ இந்த அனுமானம் பண்ணுறது, யுக்தியின் மூலமாக சரியான ஞானத்தை அடையணும்னா மைண்டு ஒழுங்கான கருவியாக இருக்கணும். நம்ம மனதை ஒரு நல்ல கருவியாக வச்சுருந்தோம்னா அந்தந்த சூழ்நிலையை, கண்ணுக்கு தெரியாத சில உண்மைகளை எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சென்சிட்டிவாக இருப்போம், அறிவு பூர்வமாக இருப்போம், மற்றவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம், நாமளும் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டோம், நம்மையும் நம்ம ரொம்ப சீப்பான இடத்துல தள்ளிக்கொள்ள மாட்டோம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி விலகி இருப்போம், சேர்ந்து இருப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல சமயங்களில் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரியான ஜட்ஜ்மெண்ட்டு போடணும், ஒருவரை தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. சில பேர்த்துக்கு நல்ல இன்டென்ஷனில் செய்வார்கள், நம்ம மனது சரியில்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்குவோம். அதாவது தவறானவர்களை 10 முறை சரியாக புரிஞ்சிட்டால் அதனால் வர்ற தோஷம் குறைவு, சரியான ஒருத்தரை தப்பாக புரிஞ்சிட்டா தான் டேமேஜ் அதிகம். அதாவது சரியான ஒருத்தரை நம்ம இழக்கிறது பெரிய இழப்பு, தவறான ஒருத்தரை வந்து மீது நம்பிக்கை வச்சு இழந்தோம்னா கொஞ்சம் பணம் போகும், ஏதாவது போகும். நல்ல நண்பர்கள், நம்பிக்கைக்குரியவரை வந்து நம்ம தப்பான ஜட்ஜ்மெண்ட்டில் இழந்துட்டோம்னா பேரிழப்பு. காரணம் என்னென்னா அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப குறைவு. நல்லவர்கள், நல்ல குணத்துடன் கூடியவர்களை வாழ்க்கையில் சந்திக்கிறதே ரொம்ப ரேர். அப்படிப்பட்டவங்களை சந்திப்பு ஏற்படுத்தி ராங் ஜட்ஜ்மெண்ட்டில் அவர்களுடைய நட்பையோ சங்கத்தையோ நம்ம இழந்தோம் அப்படின்னா அதுதான் பெரிய லாஸ், மகதீ வினஷ்டிகின்னு உபனிஷர் சொல்லும். அப்படி இந்த அறிவு வந்து மனம் தவறான கணிப்பில் நல்ல உறவுகள், நல்ல சங்கங்கள், நன்மையை எல்லாம் இழந்து விடும். ஆகவே என்னென்னா மனம் நம்முடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். நம்ம மனது கட்டுக்குள் இருந்தால் நேரடியான அறிவு ஒழுங்காக வரும், பிறகு நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும், யூகமெல்லாம் சரியாக இருக்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் பல விஷயத்தில் யூகிக்க வேண்டியதாக தான் இருக்குது. காரணம் என்ன, அவங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறார்கள், அதை வந்து நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு மூன்றாவது வந்து சுகம் துக்கம் நம் மனதுக்குள்ளே வர்றது நம்ம மனதை பொறுத்து. நம்ம மனது சுகத்தை வெளிப்படுத்துதா துக்கத்தை வெளிப்படுத்துதாங்கிறது எப்படிப்பட்ட மனதை வச்சிருக்கிறோமோ அப்படிப்பட்டது. சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், மனது நமக்கு செம்மையானால் அது வந்து சுகத்தை வெளிப்படுத்துகின்ற சாதனையாக இருக்குமே தவிர, அமைதியை வெளிப்படுத்துகிற கருவியாக இருக்குமே தவிர, அமைதியின்மையோ அல்லது துக்கத்தையோ வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கார். நம்ம மனது தான் சுக துக்கம்னு மாற்றுகின்றது. பிறகு வந்து அடுத்தது போனோம்னா குணங்கள் எல்லாம், நம்ம மனது நல்லா வச்சுருந்தா நல்ல குணங்களை எல்லாம் டெபாசிட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா ஓடியில் தான் போகும், இல்லை ஓவர் டிராஃப்டில் தான் போகும். அப்படின்னா என்ன, பூரா தொல்லைகளை தான் நம்ம உள்ளே வந்து பதுக்கி வச்சுருப்போம். அப்படி இந்த மனதினுடைய ஒரு அங்கம் வந்து சித்தம், அந்த சித்தம்ங்கிறதுல வந்து சம்ஸ்காரங்கள் இருக்கிற இடம். நல்ல சம்ஸ்காரத்தை சேர்த்து வைக்கலாம் அல்லது தீய சம்ஸ்காரங்களை சேர்த்து வைக்கின்ற இடம் நம்முடைய மனம். ஆகவே மனதுக்கு நம்ம தூய்மைப்படுத்துறதில், மனதை சாந்திப்படுத்துறதில் தேவையான அளவு நம்முடைய காலத்தையும் முயற்சியும் கொடுக்க வேண்டும்.
பிறகு இறுதியாக தியானம் முதலிய சாதனைகளுக்கு மனம் ஒரு மிக மிக முக்கியமான கருவி. இப்போ பகவான் வந்து கீதையில் வேறொரு இடத்துல நமக்கு வெளி இடத்திலிருந்து உதவிகள் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப தேவை, பிறகு நிதித்தியாசன காலத்தை பற்றி பேசும் பொழுது நமக்கு நம்முடைய மனதினுடைய துணை மட்டும்தான் தேவை, வேற யாருடைய துணையும் தேவையில்லை. ஆரம்பத்தில் வெளி சூழ்நிலையை சார்ந்திருக்கோம், ஆனால் கடைசி காலத்தில் ஞான நிஷ்டை அடைகின்ற காலத்தில் நமக்கு முழுமையாக உதவி செய்ய வேண்டித்த ஒரே ஒரு ஆள் நம்முடைய மனம். அப்படி சாதாரண பிரத்யக்ஷத்தில் ஆரம்பித்து ஞான நிஷ்டை வரை நமக்கு மைண்டுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுகின்றது. மனம்ங்கிற ஒரு கருவி வந்து ரொம்ப முக்கியம். இந்த மனதினுடைய மேன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து வாழ்க்கையில் எப்பாவது ஒரு முறையாவது பக்கத்தில் போயிட்டு வந்துடணும், பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும். அப்போ தான் மனதினுடைய பெருமையை நமக்கு புரியும். அங்கே போய் பார்த்தோம்னா தான் பகவான் நமக்கு மனம்ங்கிற ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காருங்கிறதே நமக்கு புரியும். இந்த மனதுக்கு அவ்வளோ ஒரு, ஏன்னா மனது தான் வாழ்க்கை. இறுதியில் சொல்ல வேண்டும்னா சம்சாரத்தை அனுபவிக்கிறதும் மனசு தான், மோட்சத்தை அடைய வேண்டியதும் மனசு தான். ஆத்மாவுக்கு சம்சாரம் கிடையாது, ஆத்மாவுக்கு மோட்சமும் கிடையாது. பிறகு யார் சம்சாரி? மனம். யார் முக்தன்னா மனம்தான். அப்படிப்பட்ட மனது நமக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவைப்படுறதுனால இப்போ சில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் தான் நமக்கு தேவை, அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிடலாம். ஏன்னா இப்போ எல்லா கான்செப்டும் யூஸ் அண்ட் த்ரோ, யாரும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. பழைய துணியும் கூட யாரும் மெயின்டைன் பண்ணக்கூடாது, யூஸ் அண்ட் த்ரோ தான் சுலபமாக இருக்குது. ஆனால் மைண்ட் அப்படி இல்லை, யூஸ் அண்ட் த்ரோவாக இல்லை, அது கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே மனதை நம் கட்டுக்குள் வைத்திருத்தல், மனதை நெறிப்படுத்த, மனதை பண்படுத்த, செம்மைப்படுத்த தேவையான முயற்சி கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மனதை நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுருக்கணும். எந்தெந்த விதத்திலையெல்லாம் மனது நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, கருவியாக இருக்குது, அப்படி அது சரியாக இல்லைன்னா எந்தெந்த விதத்தில் நமக்கு பாதிப்புன்னு பார்த்தோம். இனி இறுதியாக எப்படி மனதை நம்முடைய கட்டுக்குள் வைத்திருத்தல் உபாயத்தை இப்பொழுது பார்க்கலாம். மனதை அமைதிப்படுத்த, மனதை கருவியாக வைக்க என்ன உபாயங்கள்? உண்மையிலேயே நாம் செய்கின்ற அனைத்து சாதனை இதுக்காகத்தான். ஒரு உபாயம்னு குறிப்பாக இங்கே சொல்ல முடியாது. நாம் செய்கின்ற அனைத்து டிசிப்ளின், அனைத்து தவங்களும் மனதை நம்ம சர்வெண்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு தான், நம்முடைய கட்டுக்கு கீழ் வச்சுருக்கிறது தான். இருந்தாலும் ஒன்று ரெண்டு நம்ம சொல்லலாம். இப்போ மனது வந்து அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், மனது சாந்தியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகளை நம்ம பார்ப்போம். முதல் நிபந்தனை வந்து மனதுக்குள் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அப்போ முதல் கண்டிஷன் வந்து நற்குணங்களையெல்லாம் அடைதல். இப்போ யார் வந்து எது நல்ல குணம்னு கேட்டக்கூடாது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? நல்ல குணத்தினுடைய லிஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஒன்று ரெண்டு நல்ல குணத்தை சொல்லுங்கன்னு சொல்லிடாதீங்க. காரணம் என்ன? தெய்வி சம்பத்துன்னு ஞானம்ங்கிற வேல்யூவில் எல்லா பண்புகளை பார்த்துட்ருக்கோம். இந்த பண்புகள் எவ்வளவு தூரம் நம்ம மனதுக்குள் இருக்குமோ அவ்வளவு தூரம் மனம் நமக்கு கருவியாக இருக்கும், மனம் நமக்கு இன்பத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கருவியாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நிபந்தனை வந்து வேல்யூஸ், எல்லா பண்புகளையும் நாம் அடைதல், மனதை அமைதிப்படுத்த கருவியாக இருக்க ஒரு சாதனை. இனி அடுத்தது வந்து மனம் நல்லா கருவியாக இருந்தால் தானே வேல்யூவே அடைய முடியும். எல்லா வேல்யூவும் வச்சு தான் மனசு அமைதியாக இருக்குன்னு சொன்னால் வேல்யூ வர்றதுக்கே மனது வந்து ஒரு கருவியாக இருக்க வேண்டுமே என்றால் அப்பொழுது தான் நம்ம வந்து மனதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு சாஸ்திரத்தில் எத்தனையோ சாதனைகள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான சாதனை வந்து தியானம் என்கின்ற சாதனை. இந்த தியானத்தில் விதவிதமான தியானம் இருக்கின்றது. அதில் ஒரு விதமான தியானம் ஜபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜபங்கிற தியானம் என்னவென்றால், மனதிற்கு
ஒரு செயலை கொடுத்து அந்த செயலை செய் என்று ஒரு கட்டளை இடுதல். அப்படி கட்டளை இடும் பொழுது மனது அந்த செயலை செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் மனது அந்த செயலை செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது என்று. இப்போ ஒரு குதிரை இருக்கு, அல்லது ஒரு மாடு இருக்கு, அல்லது ஒரு பசு இருக்கு, ஒரு மற்ற விலங்கினங்கள் இருக்கு. அதை நம்ம ட்ரெய்னிங் கொடுக்கணும்னா என்ன செய்வோம்? ஒரு குதிரையை வந்து பழக்கணும்னு சொன்னால் அதை நம்ம வண்டியில் வச்சு அதுக்கு நம்ம ட்ரெய்னிங் கொடுக்கணும், வேலை கொடுத்து கொடுத்து பழக்கணும். அதே போல் வந்து ஒரு எருதை வந்து ஏரோட்டி பழக்கணும்னு சொன்னால் அதில் ஏரில் பூட்டி அதுக்கு ட்ரெய்னிங் நம்ம கொடுக்கணும். என்ன ட்ரெய்னிங்னா, நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இரு அப்படின்னு ஒரு ட்ரெய்னிங் கொடுக்கணும். அப்படி மனதை ஒரு கரணமாக எப்போ ட்ரெய்னிங் கொடுக்குறோம்னா ஜபத்தில் தான் கொடுக்குறோம். ஏன்னா ஜபத்தில் எப்படி ட்ரெய்னிங் கொடுக்குறோம்னா, 108 முறை உனக்கு வேறு எண்ணம் வேண்டாம், இதே எண்ணத்தை செய், இதே எண்ணத்தில் இருன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறோம். அப்போது மைண்டுக்கு நம்ம கர்த்தாவாக இருக்கிற சாய்ஸ் கொடுக்கலை, வேறு சாய்ஸ் கொடுக்காம வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும் இரு அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அப்படி மைண்டை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு பழக்க வேண்டும். அதை பழக்க பழக்க அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிரும். ஒரு ஒரு மாடை வந்து வண்டியில் பழக்க பழக்க பிறகு என்ன ஆகும்னா, வண்டியை எடுத்தோம்னா அதுவே தலையை கொண்டு வந்து கொடுக்கும். முன்ன வந்து ரகலை வண்ணம், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியை எடுங்க, அதுக்கு தெரியும் இல்லைன்னா என்ன கிடைக்கும் நமக்குன்னு சொல்லி. அதே போல் மைண்டுக்கு வந்து நம்ம ட்ரெய்னிங் கொடுக்கறது தான் ஜபம். இந்த ஜபத்தினால தான் மனதை கரணமாக்க முடியும். இது போல வேறு சில உபாயங்கள் இருக்கின்றது, அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.